சகாத்தியத்திற்குள் அன்பானவர்களே லஞ்ச் வித் காட் தி ஹோலி ஸ்பிரிட் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்தி சந்தி மத்தியான வேளையில் தியானம் பண்ணி முறையிடுவேன், கத்தர் என் சத்தத்தை கேட்பார். சங்கீதம் 55:17 உங்களில் நிறைவேறுவதற்காக திங்கள் புதன் வெள்ளியில் தமிழிலே இந்த நிகழ்ச்சிகளை கொடுத்து வருகிறோம். செவ்வாய் வியாழன் சனியில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் இதனை வழங்கி வருகிறோம். சீக்கிரமாக தெலுங்கு, கன்னடா, பெங்காலி இது போன்ற ரீஜனல் லாங்குவேஜஸில் இது கொடுக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம். செபியுங்கள். சரி, லஞ்ச் வித் காட் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் தருகிற மதிய உணவு என்ன? வார்த்தையாகிய ஜீவ தண்ணீர். நம்முடைய ஆவியிலே ஊழியம் செய்கிறவர், நம்முடைய ஆவியிலே கிரியை செய்கிறவர், நம்முடைய ஆவியிலே நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. நம்முடைய ஆவியை சத்தியத்திலே நடத்துகிறவர், இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. நம்முடைய ஆத்துமா என்பது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருந்து செயல்படுகிற ஒரு அமைப்பு. குறிப்பாக அது எண்ணங்களோடு அதிகமாக தொடர்புள்ளது, தாட் சிஸ்டம். அடுத்தபடியாக நம்முடைய ஆவி என்பது அல்ல, கவனிக்க வேண்டும், ஆவி கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நீதிமொழிகள் 20:27 படியையும் சங்கீதம் 77:5-6 படியையும் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி ஆராய்ச்சி பண்ணுகிறது, நம்முடைய ஆத்துமா அந்த ஆராய்ச்சி பண்ணின காரியங்களை தியானம் பண்ணுகிறது. ஆராய்ச்சிக்கும் தியானத்திற்கும் என்ன வித்தியாசம்? அப்படியானால் சரீரம் என்ன பண்ணுகிறது? அது பகுத்தறிகிறது, டிசர்னிங் பண்ணுகிறது. என்னங்க, விளங்கவே இல்லையே, நல்லா விலகி சொல்கிறேன், கவனிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்முடைய ஆவியானது ஆக்டிவேட் பண்ணப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு, ஒரு சிம் கார்டு அப்படியே வாங்கி புதுசாக போட்டால் கூட அப்படியே தான் இருக்கும், அதை ஆக்டிவேஷன் பண்ணன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் பண்ணப்படும் பொழுது அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அது செய்ய வேண்டிய வேலை என்ன? ஆவி தெய்வத்தை, தெய்வீகத்தை, தெய்வீக காரியங்களை, தேவ சித்தத்தை தேவனுடைய வசனங்கள் மூலமாக ஆராய்ச்சி பண்ணுகிறோம். நல்ல கவனிக்கவே. ஆனால் கள்ளத்தீர்க்க தரிசியாக பிசாசு என்ன செய்கிறான்? தன்னுடைய வார்த்தைகளை மனுஷ வார்த்தைகளாக நம்மளை கேட்க வச்சு அதை நம்முடைய ஆவியில் நிரப்பி அந்த மனுஷ ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு மனுஷர் சொல்லுகிறத கேட்டு நம்ம நடந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்படியாக பண்ணிவிடுகிறான். இதில் சங்கடமான காரியம் என்னவென்றால், இந்த கள்ளத்தீர்க்கதரிசி கிறிஸ்தவர்கள் மூலமாக, கிறிஸ்தவத்தின் மூலமாகத்தான் அதிகமான கள்ளத்தீர்க்க தரிசனங்களை கொண்டு வந்து நம்முடைய ஆவியை கரைப்படுத்தி விடுகிறான். ஆவினாலே நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல, ஆத்மான என்னென்னு தெரியல. ஆத்மாவுடைய வேலை தியானம் என்று சொன்னேன், ஆவியினுடைய வேலை ஆராய்ச்சி என்று சொன்னேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு குறைந்தது 3 தடவை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகலாம். சங்கீதம் 119:7 கூட நம்ம செய்யலாம். ஸோ நாளைக்கு 3 தடவை சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு 3 தடவை நம்ம வேதத்தை எடுத்து ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக, சும்மா அங்கே ஒரு வசனம் இங்கே ஒரு வசனம் வாக்குத்தத்தை அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதெல்லாம் அதெல்லாம் தெய்வ சித்தம் அல்ல,
தெய்வ சித்தமல்ல. அப்படி அப்படி பழக்கிட்டாங்க கிறிஸ்தவத்தில். அது தவறு. நல்ல கவனிக்க வேண்டும். விசுவாசிகள் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது வேதாமத்தை ஆராய்ந்து முடிக்க வேண்டும். அப்படி ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். நல்ல கவனிக்க வேண்டும். காலையில் ஒரு அதிகாரம், மத்தியானம் ஒரு அதிகாரம், ராத்திரி ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டால் ஒரு வருடத்தில் தாராளமாக பைபிளை படித்து முடிச்சிடலாம், ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிடலாம். நல்லா கவனிக்க வேண்டும். எனக்கு படிக்க தெரியாது ஐயா. அதான் ஆடியோ தமிழ் பைபிள் இருக்கிறது. எல்லா மொழிகளையும் ஆடியோ பைபிள் இருக்காது, அது கேட்கலாம் தானே, கேட்டு ஆராய்ச்சி பண்ணலாம் தானே. அதில் தப்பவெல்லாம் முடியாது, எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது, அது செய்யணும். பாஸ்டர்ஸ் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்க நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு நாலு மாதத்திலேயாவது பைபிளை படித்து முடிக்கும். ஊழியக்காரர் அல்லவா, வேதக்காரர் அல்லவா, வேதத்தை அவன் வாயில் தேடுவார்னு எழுதியிருக்கிறது இல்லை. அப்போ நம்ம வேதக்காரங்களாக மாறணுமானால் ஒரு மாதத்துக்கு நாலு முறையாவது பைபிளை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு ஆவியை செலவு பண்ணணும், ஆவியை அதில் ஈடுபடுத்தணும். எந்தளவுக்கு ஆவியை நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு இணைச்சி, எந்தளவுக்கு தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் ஆவியை ஈடுபாட செய்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய ஆவியை நீங்கள் புரிந்து அந்த ஆவிக்கு கொடுக்குற சரியான ஒரு உழைப்பு வேலை. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ நல்லா கவனிக்க வேண்டும். வேலை செய்யாமல் இருக்கும்போது அது முடங்கி போயிடுது, அடங்கி போயிடுது, அவிஞ்சு போயிடுது. நல்லா கவனிக்க வேண்டும். எவ்வளோ காஸ்ட்லியான காரை நீங்கள் புதுசாக வாங்கி உங்களுடைய ஷெட்டு காஷரில் நிப்பாடி பாருங்கள். ஆறு மாதம் கழிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் உங்களுக்கே தெரியும், பேட்ரி அடங்கி போச்சு, படுத்துருச்சு. அதே மாதிரி தான் உங்களுடைய ஆவி என்பது பேட்டரியை போல். அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். மொபைல் ஃபோனை எப்படி சார்ஜ் பண்ணுறீங்க, சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை ஃபங்க்ஷனுக்குள்ளே நடத்தணும். ஆ, இந்த ஆவியை ஆராய்ச்சி பண்ண உபயோகப்படுத்தும், தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ண உபயோகப்படுத்தும். ஒரு பாஸ்டர் வருஷத்துக்கு மூணு தடவை பைபிளை படித்து முடிக்கணும், ஒரு விசுவாசி வருஷத்துக்கு ஒரு தடையாவது படித்து முடிக்கணும். உடனே உங்களில் ஒரு சிலர் மனசில் நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படிங்க ஐயா, நீங்கள் பைபிளை படிப்பீங்களா அப்படின்ட்டு. அதை நான் சொல்ல விரும்பலை. சத்தியம் பல்கலைக்கழகம் ஸ்டூடெண்ட்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், லீடர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க, நான் பைபிள் படிக்கிறேனா இல்லையான்னு சொல்ல. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும் ஸ்தோத்திரம் ஐயா. 1969 நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே வந்தபோது முதல்ல என் வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு நான் பிரதிஷ்டை பண்ணினேன். சைல்டு டெடிக்கேஷன் பிரதிஷ்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டு பிரதிஷ்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊழியர் பிரதிஷ்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, மிஷினரி பிரதிஷ்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் அது இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுவீங்க. வசனத்துக்கு பிரதிஷ்டனை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் அதை செய்ய கத்தர் உதவி செய்வார். ஐ ஹவ் டெடிக்கேட்டட் மை செல்ஃப் டு த வில் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு என் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணி ஒரு நாளைக்கு 40 அதிகாரம், ஒரு மாதத்தில் 1189 அதிகாரம் என்ற ஆராய்ச்சி பயிற்சியை சின்ன வயசுலேருந்தே துவங்கி கத்தர் கிருபையினால் போயிட்டுருக்கிறோம். தெய்வ கிருபை. இன்றைக்கும் காலையில் எழுந்த உடனே சங்கீதம் 119 நானும் என்னுடைய மனைவியும் தியானம் பண்ணாமல் வேறு வேலைகள் ஆரம்பிக்கிறோம். ராத்திரி படுக்க போகும்போது சங்கீதம் 119 தியானம் பண்ணாமல் நானும் மனைவியோ படுக்க போகிறோம். தெய்வ கிருபை இதெல்லாம் மேன்மைப்படுத்துறக்கா சொல்லலை, நல்லா கவனிக்க வேண்டும். அப்படியே நாங்கள் மேன்மைப்படுத்தினாலும் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம்தான் மேன்மைப்படுத்துவோம். என்னுடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை பேசுகிறதால் என்ன விஷயத்துக்கு வருகிறேன் ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் பண்ணணும், ஆவியை ஈடுபடுத்தணும், ஆவியை வேலை செய்ய வைக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய ஆவி
வேதாமத்தில் ஆராய்ச்சி பண்ணி பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவியானவரையும் தேவ சித்தத்தையும் தெய்வத்தை குறித்த அறிவையும் அது சேர்க்க தொடங்குது உங்களுக்குள்ள. நல்ல கவனிக்க வேணும். இப்படி சேர்க்கிறதான அறிவை ஆத்துமாவில் தியானம் பண்ண தொடங்குகிறது. ஆவி ஆராய்ச்சி பண்ணுகிறது. ஆராய்ச்சி பண்ணி சேர்த்த தெய்வீக அறிவை, அவரை அறிகின்ற அறிவை ஆத்மா என்ன பண்ணுகிறது? தியானம் பண்ணுகிறது. ஆராய்ச்சினா என்னங்க? தியானம் பண்ணுறதுனா என்ன? 21 விளக்கங்கள் வசனங்களின்படி வைத்திருக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். ஆவி என்னென்ன காரியங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியும் பைபிளில், ஐ மீன் 21 காரியங்கள் வச்சுக்கிறோம். ஆத்மா தியானம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சி கண்டுபிடித்த காரியங்களை, அந்த அறிவான காரியங்களை விளங்கி கொள்வதும் ஏற்றுக்கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி, அதுதான் ஆத்மாவுடைய ரகசியம். சில அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க, கீழ்ப்படியவே முடியாது. ஏன் கீழ்ப்படிய முடியாது? அது அறிவாக மாறவில்லை. அந்த அறிவு புத்தியாக ஆத்மாவில் மாறவில்லை. அந்த ஆத்மா அதை தியானம் பண்ணுறதுனா என்ன? ஒரு காரியத்தை பைபிளில் நம்ம அறிய வரும்போது அதை நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், கம்பேர் பண்ணணும். இந்த வசனங்கள் முன்னால் நான் எப்படி இருக்கிறேன், என் நிலைமை எப்படி இருக்கிறது, என் குடும்பத்துடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு அதை கம்பேர் பண்ணி பார்க்குற பேர் தான், யோசிச்சு பார்க்குறது, சிந்திச்சு பார்க்குறது தான் தியானம் என்று பெயர். ஆவி ஆராய்ச்சி பண்ண அதை உபயோகப்படுத்துங்க. ஆத்மாவை தியானம் பண்ண பழக்குங்க. எதை தியானம் பண்ணுறது? உற்றார் உறவினர்கள் போடுகிற சண்டையை தியானம் பண்ணுறது, சொந்தக்காரங்க அடிச்சுக்கிறது தியானம் பண்ணுறது, தெருவில் போகிறவங்க வர்றவங்க கெட்ட வார்த்தையில் பேசுகிறத தியானம் பண்ணுறது, அதையே சொல்லி சொல்லி பேசுகிறது, இதுவாக நமக்கு தேவை. தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ண, சங்கீதம் 1:2 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருது, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2:2 பெருக்கணுன்னா 4 வரணுங்க, 4 வரலைன்னா பெருக்கணில் கோளாருங்க. ஏன் நம்ம செய்கிறது வாய்க்க மாட்டேன் என்கிறது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாங்க. வேதத்தில் பிரியமாக இருந்து பாருங்கள், வேதத்தை தியானம் பண்ணி பாருங்கள், கர்த்தரை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவா. ஸ்தோத்திரம், நல்லா கவனிக்க வேண்டும். நான் ஜோம் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாம் நடக்கும், அது வேறு மாதிரியானவங்க கிறிஸ்தவத்தில் பேசுவாங்க. அதெல்லாம் தந்திரமான வார்த்தைகள், வேத புரட்சிகள். எனக்கு பசிக்கு நான் தானங்க சாப்பிடணும், எனக்கு தலைவலி வந்தால் நான் தானங்க மருந்து எடுக்கணும். மற்றவங்க 1000 சொல்லுவாங்க, எனக்கு தலைவலி போகுமா? என் தலைவலி போகணும்னா நான் தானங்க மருந்து சாப்பிடணும், எனக்கு தாகமாக இருந்தால் நான் தானங்க தண்ணி குடிக்கணும். நல்லா யோசித்து பாரு. அதனால் ஆத்மாவ தியானத்தில் ட்ரைனிங் கொடுங்க, பழக்குங்க. ஆவியை ஆராய்ச்சி வேலை செய்யுங்க. இதை செய்யும்போது என்ன பண்ணுவோம்? சரீரம் என்ன பண்ணுகிறது? பகுத்தறிய தொடங்குகிறது. டிசர்னிங் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். பகுத்தறியறதுனா என்னங்க? ஆவியை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த அறிவை தியானம் பண்ணி புத்தியாக ஆத்மா மாற்றுகிறது. இந்த ஆத்மா விளங்கி கொண்ட அந்த காரியத்தை, ஒப்பிட்டு பார்த்த காரியத்தை செயல்பாட்டில் கொண்டு வருகிறது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது? இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது? குடும்ப வாழ்க்கையில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது? ஊழியத்தில் சபையில் எதை செய்யணும், செய்யக்கூடாது? ஏன்னா ஒரு காலகட்டங்களில் நியாயத்திருப்பில் எண்ணங்களுக்கு கணக்கு கொடுக்கணும், வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும், சரீரத்தின் கிரியை கணக்கு கொடுக்கணும். அதனால் பரிசுத்த ஆவியானவர் உதவியோட ஆவியை கள்ளத்திற்கதரிசியினுடைய வார்த்தைகளிலிருந்து விடுவித்து, ஆவியானவுடைய ஃபுல் கண்ட்ரோலை ஒப்பு கொடுத்து, உங்களுடைய ஆவி வேலை செய்யும்படியாக இங்கே இது பண்ணணும். இஷ்டம் இப்படி செய்யும்போது தான், நல்லா கவனிக்க வேண்டும், நமக்குள் வாசம் பண்ணி இருக்கிற ஆவியானவர்
அந்த பரிசுத்தாவி என்ற வரத்தை கிஃப்ட்ட தரார். அது எதுக்கு? சாட்சியாய் வாழ்வதற்கு. டிசைனிங் வாட் டு டூ வாட் நாட் டு டூ. சாட்சியாய் வாழ்வதற்குரிய அந்த பலத்தை அப்போஸ்தலர் 1:8 தர்றார். இந்த சத்தியங்கள் எல்லாம் அபூர்வமானது. 2000 வருடங்களாக உலகத்திலே வெளிப்படுத்தப்படாத இந்த ரகசியங்கள் மறைவர்கள் சத்தியங்களை மறக்காம எங்களுடைய நிகழ்ச்சியை கவனிங்க, மற்றவங்களை கவனிக்க சொல்லுங்க. இன்னும் விருப்பமானவர்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கிற சீடிகளை வாங்கி நல்ல சத்தியங்களை கேளுங்க, சத்தியங்களை வளருங்க. இன்னும் எங்களுடைய கோர்சஸில் வீட்டிலேருந்தே நீங்கள் படிக்கலாம். ஒரு மொபைல் ஃபோனில் மொபைல் ஃபோன் இருந்தால் உங்களுக்கு மொபைல் ஃபோன் மூலமாகவே நாங்கள் கிளாஸ் எடுப்போம். மாதத்துக்கு 2 தடவை கிளாஸ் எடுப்போம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல உங்களை பார்த்து படிக்கணும் என்றால் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது நல்ல ஒரு இன்டர்நெட்டு கனெக்ஷன் எல்லாம் தேவை, சிக்னல்ஸ் நல்லா இருக்கணும். இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ்லையும் சொல்லலாம். தமிழில் போதிக்கிறோம், ஆங்கிலத்தில் போதிக்கிறோம், ஹிந்தியில் போதிக்கிறோம், தெலுங்கு கன்னடா மற்ற மொழிகளில் இந்த போதனையை கொண்டு வருகிறோம். முடிஞ்சால் இதை ஃப்ரெஞ்சில் ஜெர்மனில் இந்த மாதிரி மற்ற மொழிகளில் கூட உலகம் எங்கிலும் இந்த சத்தியங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். உங்களுடைய உதவி தேவை. ஜெர்மனோமா? அப்பா பிதாவே, ஆபிரஹாமின் தேவனும் ஏசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள நல்ல தகப்பன், உம்முடைய நாமங்களை துதிக்கிறோம். செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அதிகார மாளிகை வல்லமையாக ஒப்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலர் 2 எங்களுக்கு பூமிக்கு அனுப்பி கொடுத்தீங்க. அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்க எங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறாங்க. எங்களுக்குள்ள ஒரு வாசம் பண்ணி எங்களை சகல சத்தியத்தில் நடத்தணும். குறிப்பாக எங்கள் ஆவியை நல்ல ஊக்குவித்து, நல்ல உயிர்ப்பித்து, நல்ல பலப்படுத்தி, வேத வாக்கியங்களை ஆராய எங்களை பழக்கணும், பழக்கணும், பழக்கணும். அது நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே, உம்முடைய வார்த்தைக்கே வார்த்தையாக இயேசுவே நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, மறக்காதீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்க மறக்காதீங்க. காலையில் ஒரு 9 to 10 வெளியிடுறோம் பிரேக்ஃபாஸ்ட். லன்ச் நேரத்தில் ஒரு 1 to 2 வெளியிடுறோம். டின்னருக்கு சாயந்தரம் ஒரு 7 மேலே வெளியிடுறோம். கவனியுங்க, கவனிக்க சொல்லுங்கள். திங்கள், புதன், வெள்ளி தமிழில் வெளியிடுகிறோம். வாரத்துக்கு 3 செவ்வாய், வியாழன், சனி 3 ஆங்கில ஹிந்தியில் வெளியிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த வார ப்ரோக்ராமை நாங்கள் வச்சுருப்போம். அப்புறம் அதை வித்ரா பண்ணிடுவோம். அதை நாங்கள் மொத்தமாக சேர்த்து சீடிகளாக வெளியிட போகிறோம். பின்னால் இதை தொடர்ந்து கவனிக்க விரும்புகிறவங்க நீங்கள் அந்த மாதிரி சீடிகளாக வாங்கி கொள்ளலாம். கத்திரிக்கு சித்தமானால் சீக்கிரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 ஆசிரிப்பு கூடார ஆராதனையை, சத்திய மார்க்க ஆராதனையை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். யார் வேணாலும் பங்கெடுக்கலாம். நல்ல கவனிக்க வேண்டும், ஆராதனையை இப்படித்தான் செய்யணும். உட்பிரகாம் பைசலம் மகாபசம் இடைய விளக்கங்களை ரொம்ப ப்ராக்டிக்கலாக நாங்கள் நடத்தி காமிக்க போகிறோம். தாராளமாக எங்களோட இணையலாம். சண்டே காலையில் 7 ஒரு 8:30 நினைக்கலாம். உங்களுடைய ஊழியங்களுக்கு நாங்கள் தடையாக இருக்க விரும்பலை. உங்களுடைய சபாரம் எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதில் விசேஷம் என்னவென்றால், நல்லா கவனிக்க வேண்டும், அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஒரு விசேஷித்த செய்தி ஒன்றை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் ஜெபித்து ஆயத்தம் பண்ணி வருகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஸ்கூல் ஆஃப் லா, பைபிள் லா, வேதாகமத்திலே தெய்வீக சட்டத்தை குறித்த ஒரு 3 கோர்ஸ்
மே ஜூன் ஜூலை தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடத்தப்பட இருக்கிறது. வாரத்திற்கு ஒரு முறை 3 மாதங்களுக்கு 12 வகுப்புகள் எடுக்க இருக்கின்றோம். உலகத்திலே சிவில் லா கிரிமினல் லா இருக்கிறது. இந்த இரண்டையும் கட்டுப்படுத்துகிற ஒரு தெய்வீக லா, தெய்வீக சட்டம், டிவைன் லா, ஒரு ஆவிக்குரிய சட்டம், ஸ்பிரிச்சுவல் லா என்று பைபிளில் இருக்கிறது. இவைகளை எடுத்து நாங்கள் போதிக்க விரும்புகிறோம். குறிப்பாக கிறிஸ்தவ லாயர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் பிரயோஜனமாயிருக்கும். ஸோ சட்ட தொழிலை ஈடுபடுகிறவர்கள், சட்ட தொழிலை ஈடுபடுகிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல பணிபுரிகிறவர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். சில சமயங்களிலே சிவில் லா கிரிமினலாவை அப்ளை பண்ணுவதற்கு முன்னதாக, உபயோகப்படுத்துவதற்கு முன்னதாக இந்த தெய்வீக லா, டிவைன் லாவை தெரிந்து கொள்வது நல்லது. ஆகவே 3 மாதங்களுக்கு பேக்கேஜ் 2500, முடிவிலே சான்றிதழும் வழங்கப்படுகிறது. விருப்பமானவர்கள் உடனடியாக பதிவு செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. ஸ்கூல் ஆஃப் ஹீலிங்ஸ், ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் கிங்டம், இந்த 3 கோர்ஸுகள் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். மாதந்தோறும் 2 முறை மொபைல் மூலமாக கூப்பிட்டு இந்த கோர்ஸை நடத்துகின்றோம். இது குறைந்தது மாதத்திற்கு 2 முறை தமிழிலும் ஆங்கிலத்திலும் மொபைல் போனிலே இந்த கோர்ஸை நடத்துகிறோம். விருப்பமானவர்கள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஸ்தோத்ரா. நல்ல கவனிக்க வேண்டும், ஸ்கூல் ஆஃப் ஹீலிங்ஸ் குறிப்பாக கொரோனா வைரஸ் உலகமெங்கிலும் அதிகரித்து கொண்டு போகிற நேரத்திலே பைபிளில் கொரோனாவை குறித்து என்ன சொல்லுகிறது, இந்த கொள்ளை நோயை, இந்த சங்காரத்தை, இந்த வாதையை குறித்து பைபிளில் என்ன சொல்லுகிறது என்ற ரகசியங்களை ஸ்கூல் ஆஃப் ஹீலிங் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸை குறித்து ஸ்கூல் ஆஃப் சயின்ஸில் இதுவரைக்கும் மருத்துவத்திலே மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை, இன்னும் 2-3 வருடங்கள் ஆகும் என்கிறார்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே மெடிக்கல் சயின்ஸில் கண்டுபிடிக்கப்படாத மருந்தை நாம் ஹெவன்லி சயின்ஸ் மூலமாக, காட் சயின்ஸ் மூலமாக எப்படி கற்றுக்கொள்வது, இது ஒரு அருமையான கோர்ஸ். அடுத்தபடியாக ஸ்கூல் ஆஃப் கிங்டம், உலகெங்கிலும் அழிவு உண்டாகிறதே, ஜீவனுள்ள தேவன் அதை பார்த்து கொண்டிருப்பாரா, இந்த கொரோனா வைரஸை குறித்த என்ன நோக்கங்கள், ஏன் இந்த காரியங்கள் அனுமதிக்கப்பட்டது, இதிலே தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து ஸ்கூல் ஆஃப் கிங்டத்தில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆகவே ஸ்கூல் ஆஃப் ஹீலிங்லையும், ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ்லையும், ஸ்கூல் ஆஃப் கிங்டத்திலையும் கொரோனா வைரஸை மையமாக வைத்து வேதாந்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மாதத்திற்கு 2 முறை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் ஃபோனில் கற்றுக்கொள்ளலாம். இந்த 3 கோர்ஸ்களுக்கும் மாதந்தோறும் 300 ரூபாய் பதிவு கட்டணமாக வசூலிக்கின்றோம். ஆகவே இதை வருடத்திற்கு 1 முறை மொத்தமாய் கற்றுகிறவர்களுக்கு நாங்கள் கன்செஷன் கொடுக்கின்றோம். நல்ல கவனிக்க வேண்டும், வருடத்திற்கு 1 முறை 3600 ரூபாய் வருகிறது. மொத்தமாக 3000 ரூபாய் என்று பேக்கேஜாக அறிவிக்கிறோம். ஸ்கூல் ஆஃப் ஹீலிங்ஸ், ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் கிங்டம், இந்த 3 கொரோனா வைரஸை குறித்த ரகசியங்களை நாங்கள் சொல்லித் தருகிறோம். நீங்கள் கட்டாயம் இணையுங்கள், நண்பர்களையும் இணைய சொல்லுங்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.